அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எம்எம்எஸ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறுக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு துணியில் வச்சு இட்லி பானையில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது மேலே தண்ணி படக்கூடாது. அதை வெந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுருங்க. ஒரு கிண்ணத்தில் பெருங்காயம் கட்டி எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் கூட எடுத்துக்கலாம், கல்லுப்பு தூள் உப்பு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருங்க. தூள் உப்பாக இருந்தாலும் கரைச்சி தான் எடுத்துக்கணும். வெண்ணெய் உருக்கி எடுத்துக்கோங்க. 1 கப்பு உடச்ச கல்லையை அரைச்சி எடுத்திருக்கேன். அதை முதல்ல சலித்து எடுத்துக்கலாம். 4:1 ratio. 4 கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு உடச்ச கல்ல. இது கூட ஆற வச்சுருக்கிற மைதா மாவையும் சலித்து எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் சலித்து எடுத்துக்கணும். இதில் ஜீரகம், எள்ளு, கரைச்சி வச்சுருக்கிற பெருங்காயம், உப்பு இந்த தண்ணி சேர்த்துருங்க. அப்புறம் உருக்கி வச்சுருக்கிற பட்டர், பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு உருட்டி உருட்டி பிசைஞ்சுக்கோங்க. இடியாப்பம் மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போது முறுக்கு புழிகிற குழலில் நான் இந்த அச்சு எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த ஹோல் வேணாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஹோலாக எடுத்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு ஒரு தட்டுலேயோ இல்லை கரண்டிலேயோ எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி சுற்றி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு பீஸ் போட்டு பார்த்திங்கன்னா கீழே ஒட்டாமல் மேலே வரும். அந்த பதத்தில் எண்ணெய் சூடு இருக்கணும். அப்போ நம்ம அதை போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். 2 பக்கம் திருப்பி விட்டு 2-3 வாட்டி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரே நேரத்தில் 2-3 முறுக்கு கூட நம்ம சுடலாம். அவ்வளோதாங்க, முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறுனதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.